Welcome to my channel Step by Step. நம்ம இப்ப 10th standard maths பார்த்துட்டு இருக்கோம். அதுல கண்டினியூஷனா 7th unit mensuration பார்த்துட்டு இருக்கோம். தமிழ்ல 7th unit அளவியல் பார்த்துட்டு இருக்கோம். நம்ம பழைய வீடியோஸோட லிங்க் என்ன மேல கார்ட்ல இருக்கு, அதை செக் பண்ணிக்கோங்க. அதுக்குமா இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்கு. அதுக்குமா என் ஸ்கிரீன்ல லிங்க்ஸ் கொடுத்திருக்கேன், அதை செக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க நம்ம சம்க்குள்ள போலாம். நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா ஹாலோ ஹெமிஸ்பியர் உடைய ஃபார்முலா எக்ஸ்பிளனேஷன் தான் பார்க்க போறோம். பேஜ் நம்பர் 276ல இருக்கு. தமிழ் மீடியத்துக்கு உள்ளீடற்ற அரைக்கோளமுடைய விதிமுறை விளக்கம் தான் பார்க்க போறோம். பக்கம் 288ல இருக்கு. இந்த உள்ளீடற்ற அரைக்கோளம் ஹாலோ ஹெமிஸ்பியர்னா முதல்ல என்னன்னா, ஹெமிஸ்பியர் என்ன ஷேப்ல இருக்கும்? ஒரு ஸ்பியர்லேருந்து உருவானது தான், பாதி தான் வந்து ஹெமிஸ்பியர். அது வந்து ஃபுல்லாக சாலிடாக இருக்கும், ஒரு திண்மமாக இருக்கும். ஆனால் ஹாலோ ஹெமிஸ்பியர் எப்படி இருக்கும்னா, இங்கே பாருங்க, இந்த மாதிரி இருக்கும். நான் இது வந்து ஒரு இது செஞ்சுருக்கேன். இப்போ இந்த மாதிரி இருக்கும். ஹாலோ ஹெமிஸ்பியர்னால் இது வந்து ஹெமிஸ்பியர் ஷேப்பில் தான் இருக்குது. ஆனால் நம்மளுக்கு இங்கே நடுவில் ஹாலோவாக இருக்குது, கேப்பாக இருக்குது பாருங்கள். அதுதான் உள்ளீடற்ற அரைக்கோளம், அதாவது ஹாலோ ஹெமிஸ்பியர். இதில் வந்து 2 ஹெமிஸ்பியர் இருக்குது, அதாவது 2 அரைக்கோளம் இருக்குது. அதை தான் வந்து நம்ம இப்போ இது பண்ண போகிறோம். இப்போ இங்கேருந்து இப்போ இதை இப்படி பார்த்தோன்னா வந்து நம்மளுக்கு இங்கே வந்து ரேடியஸ் இருக்குமா ஒரு ஸ்பியருக்கு? இப்போ இங்கேருந்து இந்த நடுவில் இருந்து இங்கே வரைக்கும் வர்றது வந்து ஒரு ரேடியஸ், இங்கேருந்து இது வரைக்கும் வர்றது இன்னொரு ரேடியஸ். அப்போது இந்த ஹாலோ ஹெமிஸ்பியரை பொறுத்த வரைக்கும் இதுக்கு 2 ரேடியஸ் இருக்குது. எப்படி நம்ம ஹாலோ சிலிண்டருக்கு போட்டோமோ அதே மாதிரி தான் இந்த இதுவும், இதுக்கு வந்து 2 இது இருக்கும். இப்போ இது வந்து இங்கே உள்ள இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஹெமிஸ்பியர். இதுக்கு வந்து இன்டர்னல் ஹெமிஸ்பியர்னும் வெளியில் இருக்கிறதுக்கு வந்து எக்ஸ்டர்னல் ஹெமிஸ்பியர்னும் பேர். அதாவது உட்புற அரைக்கோளம்னும் வெளிப்புற அரைக்கோளம்னும் இதுக்கு பேர், ஓகேங்களா? இப்போது இதை வச்சு தான் நம்ம இப்போ இந்த ஹாலோ ஹெமிஸ்பியர் உள்ளீடற்ற அரைக்கோளத்துக்கு ஃபார்முலா கண்டுபிடிக்க போகிறோம். நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, capital R equal to external, first இது என்ன நம்ம எழுதிக்கலாம், hemisphere. அதாவது capital R நம்ம என்னன்னு எடுத்துக்கோம், வெளி புற அரைக்கோளம், ஓகேங்களா? அப்போ small r equal to internal hemisphere, அதாவது உட்புற புற அரைக்கோளம். ஓகேங்களா? அப்போ இப்போ இந்த இது ரெண்டுத்துக்கும் நம்ம இப்போ இங்கே ஒரு ஹெமிஸ்பியர் இருக்குது, அரைக்கோளம் இருக்குது, இங்கே ஒரு ஹெமிஸ்பியர் இருக்குது, அரைக்கோளம். இப்போ இது ரெண்டுத்துக்கும் இந்த நடுவில் இருக்குது பார்த்தீங்களா, இதை நம்ம எப்படி கண்டுபிடிப்போம்? இப்போது இந்த ஆரையும் இந்த கேபிட்டல் ஆரையும் ஸ்மால் ஆரையும் மைனஸ் பண்ணால் தானே நம்மளுக்கு இது கிடைக்கும். இதை வந்து திக்னஸ்ன்னு சொல்லுவோம், ஓகேங்களா? அப்போ இந்த திக்னஸை கண்டுபிடிக்கிறதுக்கு, இந்த தடிமனை கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம், thickness equal to capital R minus small r, அதாவது தடிமன். தடிமன் equal to capital R minus small rனு கண்டுபிடிச்சிருக்கோம். இப்போ இதை வச்சு தான் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா CSAவும் TSAவும் கண்டுபிடிக்க போகிறோம், அதாவது வளைபரப்பும் மொத்த புறப்பரப்பும் கண்டுபிடிக்க போகிறோம். ஃபர்ஸ்ட் எழுதிக்கோங்க, CSA of hollow hemisphere, அதாவது உள்ளீடற்ற அரைக்கோளத்தின் வளைபரப்பு. அது அது எப்படி கண்டுபிடிக்க போறோம்னா இப்போ அத பாருங்க இப்போ ஒரு ஹாலோ ஹெமிஸ்பியர் மூல வரையலாம் இது முதல்ல ஒரு ஹெமிஸ்பியர் அந்த ஹெமிஸ்பியருக்குள்ள ஒரு ஹெமிஸ்பியர் இதுதான் வந்து ஹாலோ ஹெமிஸ்பியரா இப்போ CSAவை நம்ம கண்டுபிடிக்க போறோம் CSAனா என்னது வளைபரப்பு அப்ப இந்த வளைபரப்பை கண்டுபிடிக்கிறதுக்கு நமக்கு இந்த வெளியில இருக்க எக்ஸ்டர்னல் ஹெமிஸ்பியருக்கு வந்து வளைபரப்பை கண்டுபிடிக்கணும் இந்த உள்ள இருக்குதுக்கு வளைபரப்பை கண்டுபிடிக்கணும் அதாவது இந்த இதுக்கு CSAவை கண்டுபிடிக்கணும் இந்த இதுக்கு CSA கண்டுபிடிக்கணும் அப்ப நம்ம இங்க என்ன எழுத போறோம்னா equal to area of external hemisphere plus area of internal hemisphere அதாவது என்ன எழுதிக்கணும் வெளிப்புற அரைக்கோளத்தின் பரப்பு பிளஸ் உட்புற அரைக்கோளத்தின் பரப்பு இப்போ நம்ம அதுக்கு என்ன ஃபார்முலா எழுதுவோம் அதாவது ஏரியா ஆஃப் எக்ஸ்டர்னல் ஹெமிஸ்பியர் பிளஸ் ஏரியா ஆஃப் இன்டர்னல் ஹெமிஸ்பியர் ஈக்குவல் டு வெளிப்புற அரைக்கோளத்தின் பரப்பு பிளஸ் உட்புற அரைக்கோளத்தின் பரப்பு அப்படின்றது தான் அதாவது வளைபரப்பு தான் இது ரெண்டுத்துக்குமே அப்போ நம்ம ஃபார்முலா என்னது ஹெமிஸ்பியரோட ஃபார்முலா என்ன வரும் நம்மளுக்கு நார்மலாகவே 2πr². ஆனா இங்க நம்ம என்ன எழுதிக்கணும் வெளிப்புற ஹெமிஸ்பியருக்கு நம்ம என்னன்னு எடுத்துக்கோம் கேபிட்டல் R ன்னு எடுத்துக்கோம் அப்ப 2πR² + 2πr². ஏனா வந்து இந்த ஹாலோ ஹெமிஸ்பியரை பொறுத்தவரைக்கும் நமக்கு ரெண்டு ரேடியஸ்ல ரெண்டு ஹெமிஸ்பியர் இருக்கு அப்ப அது ரெண்டுத்துக்குமே நம்ம வந்து வளைபரப்பை கண்டுபிடிக்கணும் இந்த உள்ளீடற்ற அரைக்கோளத்துக்கு நம்ம ரெண்டு இது கண்டுபிடிக்கிறதுனால கேபிட்டல் ஆரையும் ஸ்மால் ஆர்க்கும் சேர்த்தே நம்ம வந்து CSA கண்டுபிடிக்கிறோம் அதனால 2πR² + 2πr² ஈக்குவல் டு இப்போ இந்த 2πயை நம்ம காமனாக வெளியே எடுத்தோம்னா நம்மளுக்கு இங்கே என்ன வரும் R² + r². இப்போ இதுதான் ஃபார்முலா அப்போது CSA of hollow hemisphere equal to 2πR² plus r² square units. இப்ப நம்ம அடுத்து என்ன எழுதணும் உள்ளீடற்ற அரைக்கோளத்தின் வளைபரப்பு equal to 2πR² plus r² சதுர அலகுகள் ஓகேங்களா இதுதான் வந்து வளைபரப்பு CSA இப்போ நம்ம TSA எப்படி கண்டுபிடிக்க போறோம்ன்றத பார்க்க போறோம் அப்போ TSA of hollow hemisphere அதாவது உள்ளீடற்ற அரைக்கோளத்தின் மொத்த புறப்பரப்பு equal to என்ன பண்ணுவோம் நம்ம நார்மலாவே TS என்னது total surface area மொத்த புறப்பரப்பு அதுக்கு நம்ம என்ன பண்ணோம் இந்த வளைபரப்பு plus இங்க மேல இருக்குது இதே ஹெமிஸ்பியருக்கு வந்து இங்க ஒரு ஃப்ளாட்டா இருந்தது ஃபுல்லாவே இங்கேயும் சாலிடா திண்மமா இருந்தனால நம்ம மேல வந்து ஒரு πr ஸ்கொயரோட ஃபார்முலாவை எடுத்து போட்டோம் ஆனா இந்த இதுல பாத்தீங்களா இங்க நடுவுல வந்து கேப் இங்க வந்து எதுவுமே இல்ல அப்ப நம்ம என்ன பண்ணனும்னா CSA வளைபரப்பு plus இங்க இங்க ஒரு ரிங் இருக்கு பாத்தீங்களா இது என்ன ஷேப்ல இருக்கு சர்க்கிள்ல இருக்கு வட்டத்துல இருக்கு அப்ப இதோட ஏரியாவை நம்ம கண்டுபிடிக்கணுமா அதுக்கு நம்ம என்ன பண்ணனும்னா இப்போ இந்த ஏரியாவை நம்ம கண்டுபிடிக்க இந்த திக்னஸை கண்டுபிடிக்க நம்ம என்னன்னு பார்த்தோம் கேபிட்டல் ஆர் மைனஸ் ஸ்மால் ஆர்ன்னு படிச்சோமா அதாவது இந்த தடிமனை கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம கேபிட்டல் ஆரையும் ஸ்மால் ஆரையும் மைனஸ் பண்ணணும் ஏன்னா இவ்வளோ தூரம் கேபிட்டல் ஆர் இருக்கு இங்கேருந்து சின்னது இவ்வளோ தூரம் வந்து கேபிட்டல் ஆர் இதுலேருந்து ஸ்மால் ஆர் அப்போ இந்த பெருசையும் சின்னதையும் மைனஸ் பண்ணால் நம்மளுக்கு இந்த இது கிடச்சிருமா அதை தான் நம்ம இப்போ ஃபார்முலாவை போட போகிறோம் அப்போ என்ன பண்ண போகிறோம் CSA plus area of annulus region இந்த இதுக்கு வந்து annulus region தமிழ் என்னது வளைபரப்பு plus வளையத்தின் பரப்பு நல்லா பாருங்க அதாவது இது வளைபரப்பு வளைபரப்புனா CSA வளையத்தின் பரப்புனா இங்க இருக்கு பாத்தீங்களா இத தான் வந்து வளையம்னு சொல்லிருக்காங்க இப்போ இத எப்படி போடணும்னா CSA வை நம்ம என்னன்னு கண்டுபிடிச்சோம் 2 பை கேபிட்டல் R ஸ்கொயர் + ஸ்மால் r ஸ்கொயர்னு கண்டுபிடிச்சோம் இப்போ இந்த அனுலஸ் ரீஜனுக்கு நம்ம என்ன பண்ணனும்னா மைனஸ் பண்ணனும் சொன்னா நம்ம இதுக்கு வந்து ஏரியா தான் போட போறோம் அப்போ प्लस पाई कैपिटल आर स्क्वायर माइनस पाई स्मॉल आर स्क्वायर அதாவது இங்க இருந்து இது வரைக்குமா கேபிட்டல் ஆர் அதையும் ஸ்மால் ஆர் இங்க இருந்து இது வரைக்குமா அதையும் மைனஸ் பண்ணா நமக்கு என்னன்னு கிடைக்கும் இந்த அனுலஸ் ரீஜியன் உடைய வேல்யூ கிடைச்சிரும் ஏரியா கண்டுபிடிக்கிறதுனால நம்ம வந்து பையோட ஃபார்முலா எடுத்துறோம் பை ஆர் ஸ்கொயர் ஃபார்முலாவை நம்ம எடுத்துறோம் அதாவது இப்போ இங்கே டயக்ராமில் இங்கே பாருங்கள் நான் இந்த மேலே இதை மட்டும் வரைகிறேன் இப்போ இங்கே ஒரு சர்க்கிள் இருக்கா இப்போ இங்கேருந்து இதுதான் வந்து கேபிட்டல் ஆர் இது மட்டும்தான் வந்து ஸ்மால் ஆர் அப்போ இந்த இந்த மொத்த கேபிட்டல் ஆர்லேருந்து ஸ்மால் ஆரை மட்டும் நம்ம மைனஸ் பண்ண நம்மளுக்கு என்ன வரும் இந்த இந்த கேப் திக்னஸ் கிடைக்குதா அதை தான் நம்ம இப்போ இங்கே பண்ணியிருக்கோம் அப்போது ஈக்குவல் டு 2 pi capital R square plus small r square plus இப்போ நம்ம இங்க என்ன பண்றோம்னா இந்த பையை நம்ம இப்ப காமனா எடுத்தோம்னா நமக்கு இங்க என்ன இருக்கும் capital R square minus small r square ஓகேங்களா இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா இந்த இதுல பையை மட்டும் எல்லாத்துலயும் மொத்தமா காமன் எடுத்தோம்னா இங்க நமக்கு என்ன இருக்கும் 2 into capital R square plus small r square plus capital R square minus small r square இப்படின்றது வருமா அதாவது இந்த பையை காமன் எடுத்தனா இந்த 2 வந்து இந்த இதோட மல்டிப்ளை ஆயிடும் அப்போ என்ன என்ன பண்ணணும் பை இந்த 2 வந்து இந்த ரெண்டுத்துக்குமே காமனானதா இந்த பொதுவானதா அப்ப இத வந்து நம்ம இப்ப உள்ள எடுத்துட்டு போறோம் மல்டிப்ளை பண்ணனா 2 capital R square plus 2 small r square இது மொத்தமாவே தான் எழுதிக்கணும் plus capital R square minus small r square அப்படின்னு எழுதிட்டோமா இப்போ நம்ம சிம்பிளிஃபை பண்றோம் சுருக்குறோம் அப்போ பை கேபிட்டல் இந்த 2r ஸ்கொயரும் இந்த r ஸ்கொயர் என்ன இருக்கு பிளஸ்ல இருக்கா அப்போ ஆட் பண்ணிக்கிறோம் அப்போ 3 capital R square plus இங்க வந்து 2 small r square minus small r square இருக்கு அப்போ 1 plus 1 minus என்னது பெரிய நம்பர் உடைய symbol போட்டுக்கிட்டோம் subtract பண்றோம் அப்ப 2 plus minus 1 2 minus 1 என்னது ஒரு தான் வரும் அப்ப plus small r square அப்ப ஃபார்முலா நமக்கு என்ன வந்திருக்கு TSA of hollow hemisphere equal to pi 3 capital R square plus small r square units அதாவது உள்ளீடற்ற அரை கோளத்தின் மொத்த புறப்பரப்பு equal to pi 3 capital R square plus small r square சதுர அலகுகள் இதோட இந்த இது ஓவர் நம்ம இதோட இப்போ ஒரு தடவை ரீகால் பண்ணிக்கலாமா இப்போ நம்ம என்ன பண்ண பார்க்கறோம் ஹாலோ ஹெமிஸ்பியர் வந்து ஃபார்முலா எப்படி வந்திருக்குன்னு பார்த்துட்டு இருக்கோமா ஃபர்ஸ்ட் இந்த ஹெமிஸ்பியரை பொறுத்த வரைக்கும் ரெண்டு ஹெமிஸ்பியர் இருக்கும் ஹாலோ ஹெமிஸ்பியரை பொறுத்த வரைக்கும் ஒரு பெருசு சின்னதுன்னு இருக்கனால எக்ஸ்டர்னல் ஹெமிஸ்பியரை வந்து கேபிட்டல் ஆர்னும் இன்டர்னல் ஹெமிஸ்பியரை ஸ்மால் ஆர்னு எடுத்துக்கிறோம் இந்த கேபிட்டல் ஆரையும் ஸ்மால் ஆரையும் மைனஸ் பண்ணோம்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும் திக்னஸ் கிடைக்கும் தடிமன் கிடைக்கும் இப்போ நம்ம CSA கண்டுபிடிக்க என்ன பண்றோம் இப்போ CSAனா இந்த ரெண்டு ஹெமிஸ்பியருக்கு கண்டுபிடிக்கணுமா ரெண்டு அரைக்கோளத்துக்கு கண்டுபிடிக்கிறனால ஏரியா ஆஃப் எக்ஸ்டர்னல் ஹெமிஸ்பியர் + ஏரியா ஆஃப் இன்டர்னல் ஹெமிஸ்பியர் அதாவது வெளிப்புற அரைக்கோளத்தின் பரப்பு + உட்புற அரைக்கோளத்தின் பரப்பு அந்த ரெண்டுத்துக்குமே அதோட CSA ஃபார்முலாவை நம்ம போடுறோம் அப்ப என்ன இங்க நமக்கு வரும் 2 pi capital R square இது வந்து capital R square plus 2 pi small r square இப்போ இந்த 2 pi நம்ம காமனா எடுத்தோம்னா நமக்கு இங்க வெளிய என்ன இருக்கும் capital R square plus small r square அப்ப CSA of hollow hemisphere equal to 2 pi capital R square plus small r square units உள்ளிடற்ற அரைக்கோளத்தின் வளைபரப்பு equal to 2 pi capital R square plus small r square சதுர அலகுகள் இப்போ அடுத்து நம்ம என்ன பண்ண போறோம் TSA of hollow hemisphere ன்னு எப்படி கண்டுபிடிக்க போறோம் அதாவது உள்ளிடற்ற அரைக்கோளத்தின் மொத்த புறப்பரப்பு அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் மொத்த புறப்பரப்புனா இந்த வளையத்தையும் சேர்த்துக்கணும் இங்க மேல இருக்குதையும் சேர்த்துக்கணும்ல அதனால CSA plus area of annulus region என்னன்னா இந்த மேல இருக்குதுல இந்த இதுக்கு பேர் தான் வந்து annulus region அதாவது வளைபரப்பு plus வளையத்தின் பரப்பு இதுதான் வந்து வளையம் வளையத்தின் பரப்பு அப்ப ஏரியா CSA நம்ம என்னன்னு கண்டுபிடிச்சிருக்கோம் 2 by capital R square plus small r square plus இந்த வளையத்தின் பரப்பை எப்படி கண்டுபிடிக்கணும்னா pi capital R square minus pi small r square பண்றோம் அது மைனஸ் பண்ணனா நமக்கு என்ன வந்துரும் வளையத்தின் பரப்பு கண்டுபிடிச்சிரலாமா அப்போ 2 pi capital R square plus small r square plus இந்த பையை நம்ம காமனா வெளியே எடுத்தோம்னா நமக்கு இங்க உள்ள என்ன வரும் capital R square minus small r square அப்போ இப்போ மொத்தத்துக்கு நம்ம என்ன பண்றோம் இங்கேயும் எதுக்கும் காமனா இருக்குது என்ன இருக்குது பை தான் காமனா இருக்கு அப்ப அந்த பையை நம்ம வெளிய எடுத்தோம்னா இந்த 2 வந்து இந்த இதோட உள்ள போய்டும் அப்ப 2 capital R square plus small r square plus r square capital R square minus small r square இப்போ நம்ம என்ன பண்றோம் இது மொத்தமா சேர்க்கும்போது இந்த 2 வந்து இது ரெண்டுத்துக்குமே காமன் ஆனதுல அப்ப இது வந்து உள்ள மல்டிப்ளை ஆயிடுது அப்போ பை 2 pi r square அதாவது 2 capital R square plus 2 small r square plus இதுக்கு வந்து 2 கிடையாது ஏனா இந்த இதுக்கு மட்டும் தான் 2 அப்போ இதுக்கு வந்து capital R square minus small r square இப்போ இங்க வந்து 2 capital R இருக்கா இங்க வந்து ஒரு capital R இருக்கா அப்ப இது ரெண்டுமே பிளஸ்ல இருக்கனால நமக்கு வந்து 3 capital R square plus இங்க வந்து 2 capital R square இருக்கு small r square இருக்கு இங்க வந்து minus small r square இருக்கு அப்ப 2 minus 1 வந்து நமக்கு 1 ன்னு வரும் அப்ப small r square வந்து ஒரு small r square தான் இருக்கு அப்ப நமக்கு ஃபார்முலா என்னன்னு வருது TSA of hollow hemisphere equal to pi 3 capital R square plus small r square square units. உள்ளிடற்ற அரைக்கோளத்தின் மொத்த புறப்பரப்பு equal to pi 3 capital R square plus small r square சதுர அலகுகள். இதோட இந்த இது sum over. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐகானை பிரஸ் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க வேற ஏதாவது சம்ஸ் உங்களுக்கு டவுட் இருந்தனா என்ன எக்ஸசைஸ் என்ன பேஜ் நம்பர்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க थैंक यू।